ஒரு எந்திரத்தனமான சமத்துவத்தை, சிறுபான்மை மீதான பெரும்பான்மையின் ஆதிக்கத்தை கொஞ்சமும் சகித்துக் கொள்ளாததே இலக்கிய செயல்பாடு என்பதில் ஐயமில்லை. சிந்தனைக்கும் கற்பனைக்கும் வடிவத்திற்கும் உள்ளடக்கத்திற்கும் ஒரு விரிவான தளம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது முற்றிலும் இன்றியமையாதது என்பதில் ஐயமில்லை என்று எழுதினார். கார்த்திக் எழுதிய கடிதத்தில் ஒரு கலைஞரால் அனைத்து வகையான தத்துவங்களிலும் பெருமளவிற்கு மதிப்புக்குரியவற்றை திரட்ட முடியும். அவர் வெளிப்படுத்துகிற கலாபூர்வ உண்மையிலிருந்து தத்துவம் முரண்படலாம். ஆனால் ஒரு கலையின் எதை படைக்கிறான் என்பதுதான் முக்கியமே அன்றி அவன் என்ன நினைக்கிறான் என்பது அல்ல என்று லெனின் சுட்டிக்காட்டுகிறார். இருப்பினும் ஸ்டாலினின் நிர்வாக நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே கலை இலக்கியம் பற்றிய கோட்பாடுகள் இறுதி வடிவம் பெறுகிறது. மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் கலைக்குமான உறவை ஸ்டாலின், கார்த்தி ஆகியோரின் விடாமுயற்சியின் விளைவு கலை இலக்கிய உலகில் புதிய கதவுகளை திறந்துவிட்டன. முதலாளித்துவ தாக்கத்தால் ஒடுக்கப்பட்ட அல்லது புறந்தள்ளப்பட்ட ஒரு தூய்மையான பாட்டாளர்க பண்பாட்டை கட்ட ஸ்டாலின் எடுக்கும் முயற்சிகள் இலக்கிய உலகை புதிய பாதையில் பயணிக்க செய்தது. இதன் விளைவாகவே கடந்த கால கலையை அழிப்பதற்கு படைப்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். 1928 போல்ஷ்விக் கட்சியின் மத்திய குழு பிறப்பித்த ஆணை எழுத்தாளர்களை கட்டுமான பணிகள் நடக்கும் இடங்களுக்கு அனுப்பி தொழில் ஏற்பாடுகளை பெருமிதப்படுத்தும் நாவல்களை எழுதுமாறு பணித்தது. சின்னப்ப பாரதியின் படைப்புகள் இவ்வகை அனுபவத்திலிருந்து பெறப்பட்டவையாக நான் கருதுகிறேன். இந்த நடவடிக்கையானது 1934 நடைபெற்ற சோவியத் எழுத்தாளர்கள் மாநாட்டின் உச்சத்திற்கு வந்தது. சோசியலிச யதார்த்தவாதம் என்கிற கொள்கை ஆவணம் அதில் அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்டது. யதார்த்த நிலை குறித்து அதன் புரட்சிகர வளர்ச்சி போக்கில் உண்மையான வரலாற்று பூர்வமான திட்டவட்டமான சித்தரிப்பை வழங்குதல், சோசியலிச உடற்போடு தொழிலாளர்கள் சித்தாந்த மாற்றம், கல்வி என்ற பிரச்சனையை கணக்கில் கொள்ள வேண்டும் என்று அந்த கொள்கை ஆவணம் வலியுறுத்துகிறது. அதோடு மட்டுமின்றி கலை இலக்கியம் கச்சித்தன்மை கொண்டதாக, நம்பிக்கையை முன்வைப்பதாக, வீரமிக்கதாக இருக்க வேண்டும், அது சோசியலிச நாயகர்களை சித்தரிக்கிற எதிர்காலத்தை முன்வைக்கிற புரட்சிகரமான உணர்வுமய புனைவுகளை ஊட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் கற்பித்தது. இந்த ஆவணம் முன்வைப்பதற்கு முக்கிய காரணம் மறுமலர்ச்சி காலத்திற்கு பிறகு உலகில் முதலாளித்துவ பண்பாடு அதிகரித்து வந்ததையும் இலக்கியத்தில் முதலாளித்துவ பண்பாடு ஆதிக்கம் செலுத்தியதும் கார்த்தி கண்டார். இதன் வெளிப்பாட்டு வடிவமாகவே சோசியலிச யதார்த்தவாதம் என்கிற கோட்பாடு முன்வைக்கப்பட்டதாக கருத வேண்டியுள்ளது. பிரதிபலித்த கோட்பாடு ரஷ்யா உலகிற்கு வழங்கிய முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று பிரதிபலிப்பு கோட்பாடு. நவீன எழுத்தாளர்கள் கடந்த கால மேலாதிக்கத்தின் கசப்புகளையும் சலிப்புகளையும் வெறுமனை பிரதிபலிப்பதற்கு மேல் செல்ல வேண்டும். இது ஒரு விமர்சனப்பூர்வமான தொலைநோக்கு. இதற்கு அப்பால் உள்ள ஆக்கப்பூர்வமான சாத்தியப்பாடுகளை வெளிப்படுத்தும் வகையில் மேற்கொள்ள வேண்டும். இதை செய்ய வேண்டுமானால் எழுத்தாளர் சமுதாயத்தை கண்ணாடி போல் பிரதிபலித்து பிரதிபலிப்பதை காட்டிலும் கூடுதலாக செய்தாக வேண்டும் என த மீனிங் ஆஃப் கண்டெம்பரரி ரியலிசம் என்ற நூலில் ஜார்ஜ் லூகாஸ் கூறுகிறார். பிரதிபலிப்பு கோட்பாடு பற்றிய லூகாஸின் கருத்து இடதுசாரிகள் மத்தியில் விமர்சனத்துக்கு உள்ளானது. 19 யதார்த்தவாதம் பற்றிய ஒரு மூட பக்தியை லூகாஸ் வளர்ப்பதாகவும், நவீனத்துவ கலையின் சிறப்புகளை காண மறுக்கிற குற்றத்தை செய்வதாகவும் விமர்சிக்கிறார். இருப்பினும் ரஷ்யாவின் பிரதிபலிப்பு கோட்பாடு இலக்கிய உலகில் செல்வாக்கு மிக்கதாக வளர்ந்து வந்தது. யதார்த்தத்தை முதன்மைப்படுத்திய இலக்கியங்கள் உலகெங்கிலும் உருவாகத் தொடங்கின. மனிதனை முதன்மை பாத்திரமாக கொண்ட கலை படைப்புகள் உருவான சூழல் மாறி பாட்டாளிவர்க்க கட்சி சார்ந்த படைப்புகள் முதன்மைப்படுத்தலாயின. சோசியலிச நாடாக ரஷ்யா மறந்த பிறகு மூன்றாம் உலக நாடுகளின் கலை கோட்பாட்டில் புதிய திருப்பங்கள் ஏற்படலாயின. ஐரோப்பிய காலனி ஆதிக்கத்தின் விளைவாக பழைய சமூக கட்டுமானத்தை தகர்த்து தொடங்கிய மூன்றாம் உலக நாடுகள் சோசியலிசத்தின் தாக்கத்தால் தங்கள் உரிமைகளை பற்றி பேசவும் முயற்சித்தன. ஒருபுறம் காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கவும், மறுபுறம் சோசியலிசத்தை நோக்கிய ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கவும் செயல் திட்டங்களை வகுத்துக் கொண்டன. கியூபா, லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்க நாடுகள் இந்த புதிய வெளிச்சத்தை பயணிக்க தொடங்கின. இருப்பினும் உலக வரலாற்றையும் நாடுகளுக்குள் ஏற்பட்ட கிளர்ச்சியையும் முதலாளித்துவ அறிவுஜீவிகள் இனக்குழுக்களுக்குள் ஏற்படும் மோதலாகவே கட்டமைக்க முயன்றதை மறுப்பதற்கில்லை. ஒவ்வொரு நாடுகளில் ஏற்படும் சிக்கல்களுக்கு அந்நாட்டில் உள்ள இனக்குழுக்களுக்கு இடையே ஏற்படும் மோதலே காரணம் என பிரதானப்படுத்தப்பட்டு வந்தன. துயரம் என்னவென்றால், இந்தியா, ஆப்பிரிக்கா, கென்யா, உகாண்டா, ஜாம்பியா ஆகிய நாடுகளில் ஏற்படும் வர்க்க போராட்டங்கள் சில ஆண்டுகளிலேயே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டு அவ்விடத்தில் இனக்குழுக்களுக்கான மோதலான கட்டமைக்கும் போக்கை முதலாளித்துவ ஊடகங்களும் முதலாளித்துவ சிந்தனையாளர்களும் கையாண்டனர். மார்க்சியத்தை பயின்ற சில அறிவுஜீவிகள் கூட இது விதிவிலக்காக இல்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அறிவு குளத்தில் உள்ள வேறுபட்ட கருத்துகள், அரசியல் கருத்து மோதல்கள் ஆகிய அனைத்தையும் இனக்குழுக்களின் அடிப்படையில் விளக்குவதன் மூலம் காலனியத்தின் பிரித்தாளும் சூழ்ச்சி மறைக்கப்படுகிறது. எவரும் அவரவர் உடலியல் சார்ந்த தேசியத்தை
தேர்ந்தெடுக்க முடியாது. மக்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை நிலையானதன் மூலம் விளக்க முடியாது. அப்படி அணுக முடிந்தால் மக்களிடையே உள்ள சிக்கல்கள் எல்லா காலத்திலும் எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியாகவே இருக்கும். இந்தியாவின் நவீன காலம், நவீன கால குறிப்புகள். நவீன காலம் பற்றிய கோட்பாடு இந்தியாவில் ஐரோப்பியர்களின் வருகையின் உடனிகழ்வாகவே ஏற்படுகிறது. ஐரோப்பியர்களின் புதிய பொருளாதார கொள்கைகள் இந்தியாவின் பழைய சமூக அமைப்போடு முரண்படுகிறது. இதனால் இந்தியாவில் சமூக கட்டுமானத்தை தகர்க்கும் பணியை ஐரோப்பியர்கள் மேற்கொள்கிறார்கள். முதற்கட்டமாக நிர்வாக ரீதியிலான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை சிப்பாய் கழகம் அல்லது முதல் சுதந்திர போராட்டம் என வழங்கப்பட்ட அரசியல் நெருக்கடிகளுக்கு பிறகு ஆங்கிலேய ஆட்சி இறுதி விழுவம் பெற்றது. இக்காலத்தையை அடுத்து 1857 மெக்காலே பிரபு ஆங்கிலேய கல்வி முறையின் இன்றியமையாமையை இங்கு வற்புறுத்த தொடங்கினார். இந்தியாவை பொறுத்தவரை 1850 பிற்பட்ட காலமே நவீன இலக்கியத்தின் தொடக்க நிலையாக கொள்ள வேண்டியுள்ளது. அச்சு உலகத்தின் வருகை இந்திய அறிவுத்தளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பழமையான ஏடுகளில் மரபார்ந்த மந்திரங்களையும் சடங்குகளையும் படித்த காலமாறி ஐரோப்பிய கல்வி அறிவு புதிய துறைகளை நம்மவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. நவீனம் என்கிற சொல்லாடல் உருவாக்கப்பட்டது. நவீன காலம் என்பது ஆங்கிலேயர்களது ஆட்சி காலத்தையும் பகுதி ஒத்திருக்கிறது. முந்தைய நூற்றாண்டுகளில் அரச வம்சங்கள் மாறும்போது ராஜ்யங்களும் அரசவையும் சில மாற்றங்களும் நிகழ்ந்தன. ஆனால் கீழ்மட்டத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழவில்லை. இந்தியாவை பற்றி மார்க்சிய கருத்தை பொருத்தி பார்ப்பது சிறப்பாக அமையும் என கருதுகிறேன். இந்துஸ்தானத்தில் உள்நாட்டு போர்களும் படையெடுப்புகளும் புரட்சிகளும் வெற்றடக்கும் ஆக்கிரமிப்புகள் பஞ்சங்களும் அடுத்தடுத்து நிகழ்ந்தன என்பதும் அவை சிக்கலானவை என்பதோடு விரைவாக நிகழ்ந்த பெரிய அழிவுகளை ஏற்படுத்தின என்பது உண்மை. ஆனால் அவையெல்லாம் சமுதாயத்தின் மேற்பரப்பையே பாதித்தன. இந்தியாவில் கடந்த காலத்தில் அரசியல் இவ்வாறு மாறிய போதிலும் சமுதாய நிலை மாறவில்லை. பண்டெடுத்த காலத்திலிருந்து 19 நூற்றாண்டின் தொடக்கம் வரை மாறவே இல்லை. அரசுகள் சிதைந்து சினாபின்னமாவதை பற்றிய இந்திய கிராமவாசிகள் கவலைப்பட்டதே இல்லை. கிராமம் முழுமையாக இருக்கும் பொழுது அது எந்த அரசுக்கு மாறுகிறது அல்லது எந்த மன்னனுக்கு பொறுப்பாக இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் கவலை கொள்வதில்லை. கிராமத்தின் பொருளாதார அமைப்பு மாறவே இல்லை. ஒரே அச்சு வார்த்தன போன்று மாறாதனவையாக இருந்த இச்சிறு சமூகங்கள் பெருமளவு அழிந்துவிட்டன. இவை மறைந்து கொண்டிருக்கின்றன. ஆங்கிலேயர்களின் தலையீட்டால் ஓரளவிற்கு நாகரிகம் ஏறிய அச்சிறு சமூகங்கள் பொருளாதார அடிப்படைகள் தகர்ந்தது. அச்சமூகங்கள் அழிந்தன. இது ஆசியாவில் நிகழ்ந்த மிகப்பெரிய சமூக புரட்சியாகும். உண்மை சொல்ல வேண்டுமெனில் ஆசியாவில் நிகழ்ந்த ஒரே புரட்சி இது. மற்றொரு இடத்தில் முதலாளித்துவ உற்பத்தி முறையை ஏற்று தழுவாவிட்டால் அழிவை ஏற்படும் என்ற நிர்பந்தத்தில் மூலம் சக நாடுகளின் அம்முறையை கடைபிடிக்கும்படி அது செய்கிறது. தான் நாகரிகம் என்று குறிப்பிடுவதை சகல நாடுகளும் ஏற்று தழுவ வேண்டும் என்று முதலாளித்துவ வர்க்கம் கட்டாயப்படுத்துகிறது. அதாவது அவையும் முதலாளித்துவமாக வேண்டும் என்று நிர்பந்திக்கிறது. ஒரே வாக்கியத்தில் சொல்ல போனால் நம் பிரதிபிம்பத்தை போன்ற ஒரு உலகத்தை அது சிருஷ்டிக்கிறது. இந்தியாவை பற்றிய மார்க்சின் இந்த விளக்கம் மிக சரியாகவே இருந்தது. இதன் உடனிகழ்வாகவே இந்தியாவில் ஏற்பட்ட நவீன சிந்தனை வளர்ச்சியையும் காண வேண்டியுள்ளது. தமிழ் இலக்கியத்தை நவீன பாதைக்கு கொண்டு சென்றவர்களில் சிவி தாமோதரன் பிள்ளையை முதன்மையானவராக கொள்ளலாம். தமிழ் நூல்களை காலாடைகள் நோக்கும் முறையில் தாமோதரன் பிள்ளை நவீன முறையை கடைபிடித்ததாக கைலாசபதி குறிப்பிடுகிறார். இதிகாச காலம், ஆதீன காலம் என்ற தமிழ் நூல்களின் கால அடைவை அவர் பிரிப்பதன் மூலம் வரலாற்றுணர்வும் கால நிர்ணய உணர்வும் அவருக்கு இருந்ததை மறுக்க முடியாது. நவீனத்துவத்தை இலக்கியத்தில் அதிகம் கையாண்டவராக பாரதியாரையும் கொள்ளலாம். பழமையை பாடிய பாரதியார் புதுமையையும் ஏற்க தவறியதில்லை. இருப்பினும் கவிதையில் பாரதியாரும் நாடகத்துறையில் மனோன்மணி சுந்தரமும் புதினங்களில் வேதநாயகம் பிள்ளை, ராஜமையர், மாதவையா ஆகியோரின் புதியதோர் இலக்கிய வடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினர். அத்துடன் புதுமை என்கிற பதத்தையும் பயன்படுத்துகின்றனர். காலத்தின் தேவையாய் இருந்த கருத்துக்களை பாரதியாரும் மாதவையாவும் ஒரே காலகட்டத்தில் பிரகடனத்துவப்படுத்துவதை கவனிக்கத்தக்கது. மற்றொரு புறம் பழந்தமிழ் நூல்களின் வெளியீட்டு பணியும் தடையின்றி வரத் தொடங்கின. 1875 முதல் 1925 ஆண்டு வரை பதிவு பணி உச்சத்தை அடைந்தது. 1856 ஆண்டு கால்வர் பாதிரியாரின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளிவந்தது. ஆக ஒரு புறம் படைப்பிலக்கியத்தில் புதுமையும் மற்றொரு புறம் உரைநடையின் வளர்ச்சியும் தமிழ் சூழல் கண்ணோட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தின. இருப்பினும் இவை சமூக அமைப்பை முழுமையாக புரட்டிப்படவில்லை. மாறாக பழமையின் வேர்களை விட்டு நீங்காதவையாகவே இருந்தன. பின்பற்றல், மறுத்தல், ஒருங்கிணைத்தல் என்ற மூன்று போக்குகள் தமிழ் இலக்கியத்தில் ஆதிக்கம் செலுத்துவதாக கைலாசபதி கூறுவார். 1. மேலை நாட்டின் நாகரிக முறைகளையும் இலக்கிய இயக்கங்களை அப்படியே பின்பற்றுதல். ஐரோப்பிய தாராள கொள்கை, ஆதி ஆங்கில கல்வி முதலிய அம்சங்களினால் ஈர்க்கப்பட்டு அவற்றை பெருமளவு பின்பற்றிய பிரம்ம சமாஜத்தினை இதற்கு எடுத்துக்காட்டாக கைலாசபதி கூறுகிறார்.
மேலை நாட்டு முறைகளை நிராகரித்து மண் சார்ந்த கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போக்கு இரண்டாவது போக்காக கட்டமைக்கப்படுகிறது. ஒரு விதத்தில் பிரம்ம சமாஜத்திற்கு எதிராக பரமத கோட்பாடுகள், நாகரிக கூறுகள், பண்பாட்டு சின்னங்கள் ஆகியவற்றை மறுக்கும் அந்நியராட்சியை உள்ளூர வெறுத்தும் தமது பாரம்பரியத்தில் சிந்தனைகளையும் நம்பிக்கைகளையும் பிரகடனப்படுத்திய ஆரிய சமாஜத்தை இங்கு எடுத்துக்காட்டாக கைலாசபதி கூறுகிறார். மூன்றாவது இடம், ஐரோப்பிய ஆட்சியின் விளைவால் ஏற்பட்ட நாகரிக கூறுகளையும் பண்பாட்டு அம்சங்களையும் பெருப்பெருமையான மண் சார்ந்த கருத்துக்களோடு இணைத்து பார்க்கும் போக்கு ஏற்படலாயிற்று. மேற்கண்ட இரண்டு போக்குகளையும் ஒருங்கிணைத்து இரண்டிலும் காணப்படும் விழுமிய அம்சங்களை திரட்டி ஒன்றிணைப்பினை உன்னதமான வாழ்க்கை தத்துவமாகவும் சமய நெறியாகவும் உள்ளடக்கிய ராமகிருஷ்ண படாலயத்தினரை இங்கு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். ஆக 19-20 நூற்றாண்டில் இந்த மூன்று போக்குகள் ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகியோர் தாக்கங்கள் காணப்படுகின்றன. 1917 சோவியத் யூனியனின் உதயத்தால் தமிழ் சமூகத்தில் நவீனம் என்கிற பார்வை, மக்கள், சமுதாயம், சமூக நலன், புரட்சி முதலிய கருத்து படிவங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் புலப்படுத்துவதை காணலாம். இவை நவீன காலத்திற்குரிய சிறப்பு இயல்புகள். அக்டோபர் புரட்சியின் விளைவாக பொது உடைமை கருத்துகளும் சிந்தனைகளும் இலக்கியங்களில் தமிழ் சமூகத்தில் பரவ தொடங்கின. பன்னெடுங்காலமாக சமயங்களில் வழிவந்த இலக்கிய நெறி 20 நூற்றாண்டிலேயே தம் சமுதாய வழி நிற்பதற்கு சோவியத் யூனியன் புரட்சியின் விளைவாக கொள்ள வேண்டும். இருப்பினும் தமிழ் இலக்கியம் முழுமையான மக்கள் விடுதலையை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறவில்லை. அதற்காக எனக்கு முன்னிருந்த படைப்பாளர்களின் படைப்புகளை இழிவுபடுத்தும் விதத்தில் இதை நான் கூறவில்லை. பாரதியார், புதுமை பித்தன் ஆகியோரின் உழைப்பை குறைத்து மதிப்பிடவில்லை. மாறாக நம்முடைய உழைப்பு இந்த சமுதாயத்தின் மாற்றத்தில் நிறைய தேவைப்படுகிறது என்று கூற விழைகிறேன். சிக்கல் நிறைந்த, நெருக்கடி மிகுந்த இந்திய சமுதாயத்தை மாற்றுவதற்கான இலக்கிய இயக்கம் இன்னும் முழுவீச்சில் ஏற்படவில்லை. அழுகல் நாற்றம் பிடித்த ரஷ்யாவை தனது படைப்புகள் வாயிலாக ஆண்டன் செகாவ் நகைப்புக்குள்ளாக்கினார் என்றால், மக்சிம் கார்கி சமுதாயத்தை நோக்கி புரட்சி கொடி தூக்க இளைஞர்களை தூண்டினார். நிக்கோலா உஸ்த்ரோஸ்கி ஒருபடி மேலே போய் ரஷ்யாவை அழித்துக் கொண்டிருக்கும் சமூக அமைப்பின் மீது முதலடியை காத்திரமாக இளைஞர்கள் வைக்க வேண்டும் என்று விளைவை முன்வைத்தார். இப்பொழுது தமிழ் சமுதாயத்திற்குள் நுழைவோம். தமிழ் சமுதாயத்தை அழுத்திய நிலப்பிரபுத்துவ முதலாளித்துவ சமுதாயத்தை புதுமை பித்தன் எல்லை மிகுந்து தனது படைப்புகளால் நகைப்புக்குள்ளாக்குகிறார். இவரின் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட இலக்கியங்கள் வராமல் போய்விட்டது. துரதிருஷ்டமானது. ஜெயகாந்தன் போன்றவர்கள் தனது முழுமையை அடைவதற்குள் திசை மாறி போய்விட்டார்கள். சின்னப்ப பாரதி, கணேசலிங்கம் போன்றவர்கள் தீவிரமாக எழுத தொடங்கிய காலத்தில் வலுவான அரசியல் அமைப்பு இல்லாததால் அவர்களாலும் சோபிக்க முடியவில்லை என்ற துரதிருஷ்டத்தை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இருப்பினும் அவர்களின் படைப்புகள் மகோன்னதமானவை. அவற்றை குறைத்து மதிப்பிட முடியாது. உட்கட்சி பூசல்கள், புரட்சி பற்றிய தவறான மதிப்பீடு, ரஷ்ய சீன ஆதரவு நிலைப்பாடுகள் என அடுத்தடுத்து நெருக்கடி இந்திய இடதுசாரி இயக்கங்களை வளரவிடாமல் தடுத்துவிட்டன. அதற்குள் சோவியத் ஒன்றியம் தகர்க்கப்பட்டு விட்டது. இவ்விடத்தில் அது திட்டமிட்டு தகர்க்கப்பட்டது என்பதனை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதே சமயத்தில் நமது பலவீனத்தையும் நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். சோவியத் ஒன்றியத்தின் கனவில் வளர துடித்த இளைஞர்கள் இங்கு திசையற்று திரும்பி போனார்கள். 90களுக்கு பிறகான ஏகாதிபத்திய காலம் மக்களுக்கு புதிய புதிய நெருக்கடிகளை உருவாக்கிவிட்டது. வீரியத்தோடு எழத் தொடங்கிய வானம்பாடி கவிஞர்கள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கினர். மேடைகளில் திமுகவினர் முழங்குவதை போலவே கவிதைகளை முடக்கிவிட்டனர். இன்கலாப் போன்ற கவிஞர்கள் என்ஜிஓக்களின் என்ஜிஓக்களின் மறைமுக ஆதரவாளர்களான பெண்ணிய தலித்திய படைப்பாளர்களின் சூழ்ச்சியில் சிக்கிக் கொண்டார்கள். நக்சல் இயக்கத்தை அழித்தொழித்தது ஜே கிருஷ்ணமூர்த்தியின் புதிய ஆன்மீக மீட்டுருவாக்கம், ஏகாதிபத்திய நெருக்கடி உள்ளிட்டவை புதிய இளைஞர்கள் மீண்டும் முதலாளித்துவ சித்தாந்தவாதிகளாக மாற காரணமாக அமைந்துவிட்டது. அரசியல் சார்ந்த முற்போக்கான காலகட்டம் சரிவடைந்து பிற்போக்கான காலகட்டம் தலைதூக்கியுள்ள இன்றைய சூழலில் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். 1960களின் பிற்பகுதியில் தொடங்கி 1970களின் நடுப்பகுதி வரை நீடித்த புரட்சிகர சிந்தனைகளின் முதிப்பிலிருந்து தமிழ் சமுதாயத்தில் மார்க்சிய சோவியத் சிந்தனைகளின் தாக்கத்தால் தோன்றிய விளைவுகளை பற்றிய ஆய்வு அவசியமானதாக அமைகிறது. 1970களில் ஏற்பட்ட எண்ணெய் நெருக்கடி மேற்கத்திய பொருளாதார அமைப்புகளின் சரியை ஏற்படுத்தியிருந்தது. பிரிட்டனில் அது தாட்சரிசம் எனப்பட்ட மேற்கத்திய பொருளாதார அமைப்பை அடி முதல் முடிவரை மாற்றி அமைப்பதற்கு இட்டுச் சென்றது. அந்த மறுகட்டுமானத்தின் விளைவாக உழைப்பாளர்களின் இயக்கங்களின் மீதும் சமூக நலன்களின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் தொழிலாளர் வர்க்கங்களின் மீதும் சோசலிசத்தின் கருத்துகள் மீதும் கொடிய தாக்குதல் தொடுக்கப்பட்டன. அமெரிக்காவின் கரடுமுரடான வலதுசாரி தன்மையும் ஐரோப்பாவின் அழுக நாற்றம் எடுக்கும் பிற்போக்கு முகங்களால் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக எழுந்த விடுதலை இயக்கங்கள் ஓய்ந்து போயின. உலகம் பனிப்போர் பிடியில் சிக்கி தவித்தது. உலகின் ஒவ்வொரு நாட்டின்
குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளின் பண்பாட்டு சூழல் மொத்தமும் திட்டவட்டமாக மாறிக்கொள்ளின. இலக்கிய ஆய்வுகளில் 1980களில் நெடுகளின் கோட்பாடுகள் ஆளுமை செலுத்தியது என்றாலும் மார்க்சியம் பின்வரிசைக்கு தள்ளப்பட்டது. மார்க்சியத்தோடு கைகோர்த்து போராட வேண்டிய தோழர்கள் முதலாளித்துவ முகாமில் மறைமுகமாக தங்களை இணைத்துக் கொண்டார்கள். தன்னார்ந்த தொண்டு நிறுவனங்கள் மார்க்சியத்திற்கு எதிரான கோட்பாட்டை உருவாக்குவதற்காக அதிக அளவில் பொருளாதார உதவிகளை அந்த அமைப்புகளுக்கு செய்தன. இவ்விடத்தில் பெண்ணியம், பெண் கட்டமைத்துவம், கொஞ்சம் பிற்காலத்தில் பெண்ணமிழத்துவம் மற்றும் தலித்தியம் ஆகியன முன்வரிசை பெறுவதற்கான நிகழ்ச்சி போக்குகள் அதிகரித்தன. இறுதியில் சோவியத் உலகிற்கு வழங்கிய மகோன்னதமான போட்டை தகர்ந்து போனது. தனது உள் சிக்கல்களாலும் ஆயுத போட்டியாலும் மேற்கத்திய பொருளாதார மேலாதிக்கத்தாலும் அது நிகழ்ந்தது. இடதுசாரிகளின் இந்த வீழ்ச்சி ஏதோ இனி மார்க்சிய கருத்துக்கள் எழவே முடியாது என்கிற வாதத்திற்கு இட்டுச் செல்வதற்கானது அல்ல. மாறாக முன்னை விட நம்மை அளவுகடந்த சக்தியுடன் போராடுவதற்கான ஒன்றாக அமைய வேண்டும். உலகமயமாக்கப்பட்ட சந்தை சக்திகள் மானுட சேதங்களை பற்றிய கவலையே இல்லாமல் கவலை கொள்ளாமல் இந்த உலகத்தின் மேலாதிக்கம் செலுத்தும் என்றும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி பொறுத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு விரிவடையும் என்றும் மார்க்சியங்கள் மிகச் சரியாகவே கணித்திருக்கின்றனர். எங்கும் அரசியல் உறுதியின்மை பரவலாகிட வறுமையில் தள்ளப்பட்ட மக்கள் உலகளவில் ஒரு சிறிய ஆனால் வலிமையான செல்வ செழிப்புள்ள மேற்கூட்டத்தோடு மோதுகிற நிலை ஏற்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்டது ஏதோ நிலப்பிரபுத்துவ காலத்தை அல்ல, இன்றைய உலகம் பற்றிய எச்சரிக்கையான கணிப்பாகவும் இருக்கிறது. மக்கள் இந்த நிலையை அடிபடுத்தி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று மார்க்சும் எங்கெல்சும் கணித்தனர். மார்க்ஸ் கூறியதைப் போல இந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து வருபவர்கள் பாட்டாளி வர்க்கம் அல்ல. இந்த ஆதிக்க அடக்குமுறைக்கு எதிராக பிளந்தெடுத்திருப்பவர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்பதை உலக நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிக்கும் யாரும் ஒத்துக்கொள்வர். இஸ்லாமிய அடிப்படைவாதம் உலக முதலாளித்துவ நோய்க்கு மருந்தல்ல, மாறாக அந்த நோய்களின் அறிகுறி என்பதனை மறக்கக்கூடாது. இப்பொழுது உடனடி தேவை வரலாற்று பூர்வமாக சோசலிசம் தான். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இடதுசாரிகள் தோற்கடிக்கப்பட்ட இடத்தில்தான் இஸ்லாமிய அடிப்படைவாதம் புகுந்துள்ளது. இந்த மரவரி இந்த மதவரியை ஊட்டி வளர்க்கின்ற சக்தியை ஒழுங்கு கட்டுவதற்காக உறுதியேற்பை இடதுசாரிகள் ஏற்க வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தோழர் ரொம்ப அற்புதமான ஒரு ஆய்வு பற்றிய அவசியம். அடிப்படையில் நான் வந்து ஒரு பள்ளிக்கூடம் முடிச்ச ஒரு ஆள். படிக்கணுன்ற தீவிர ஆர்வத்தில் எனக்கு கணக்கு சுத்தமாக வரைவேன். எல்லா பாடங்களையும் நாங்கள் ஒரு வாரத்தில் படித்து முடிச்சுவேன். இந்த கணக்கு மட்டும் எனக்கு ரொம்ப சிக்கல். மற்ற பாடங்களில் எனக்கு ஒரு பெரிய சிக்கல்லாம் இருக்காது. அது ஒரு கதை போல வாசிக்கிறாரு, அவ்வளோதான் மாட்டார். அது அறிவியல் கூட அப்படி தான் இருந்தேன். ஆனால் அந்த கணக்கு மட்டும் ரெண்டு நாளில் எவ்வளோனா இப்போ கூட நான் படிச்சேன். அந்தளவுக்கு பிரச்சனை ஏறக்குறைய ஒரு 9 முறை நான் அதை எழுதினேன். அப்போ கூட இருக்க தேஞ்சி ஒரு மாதிரி ஆகிட்டேன். இந்த கணக்கு இல்லைனா நான் வாழவே முடியாதா, படிக்கவே முடியாதான்னு என் நண்பர்கள் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு 24 ஆயிடுச்சு, நீ வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எழுதுடா, முயற்சி பண்ணுறேன். ஓ, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுனா உடனே அதை பண்ணியிருந்தடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அப்போ அந்த நேரத்தில் வந்து என் நண்பர்கள்லாம் கல்லூரிக்கு போயிட்டாங்க, கணக்காக நான் பின்தங்கிட்டேன். அப்புறம் அவனுங்க கல்லூரி யூஜி முடிச்சுட்டானுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் தான் நான் அப்படி ஒரு கேள்வி கேட்டேன், ஏன்னா நீங்கள்லாம் அவ்வளோ எளிதாக அந்த கணக்கெல்லாம் போடுறீங்க, எனக்கு அதான் வர மாட்டேங்குது, நான் ஏன் படிக்க முடியாது அப்படின்னு உடனே சரி போடுறா பார்க்கலாம் அப்படின்னாங்க. அவங்க இதில் எம்ஏ ஹிஸ்ட்ரி போட்டாங்க. பார்த்தா எனக்கு நாளுக்கு முன்னாடியும் தங்கவர்களோட புத்தகம் ஆய்வு வரலாறு, இந்திய வரலாறு, ஐரோப்பிய வரலாறு இதெல்லாம் நான் வாசிச்சிருந்தேன். இதெல்லாம் விட அந்த பார்வை கேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் நான் போயிட்டு எக்ஸாம் எழுத போனால் ஒரு விபத்தில் சிக்கி என்னால் எழுத முடியல. சரிங்க, நான் ரொம்ப படிப்பு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை எழுதலான்ட்டு அது ஒரு 8 பேப்பர் நான் அந்த ஒரே இதில் எழுதி முடிச்சிட்டேன். பார்த்தா அந்த கல்லூரிக்கு போன என் நண்பர்கள் முடிக்கவே முடியல, நான் முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. அதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் இப்படி இருக்கும், பின்னாடி 5 கொஸ்டின் இருக்குதுன்னு எனக்கு கடைசி எக்ஸாம் தான் தெரியுது. ஜப்பானிய சீன வரலாறு நம்ம தான். ஏன்னா மற்ற இதெல்லாம் அந்த 5 கொஸ்டின் எழுதிட்டு வந்தோம். அப்புறம் பின்னாடி ஒரு 5 எழுதி கொடுத்து நமக்கு ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு தெரியல, நான் மட்டும் எழுதிட்டு வேலைக்கு போயிடும். அப்புறம் கடைசி இந்த சீன ஜப்பான் பிரச்சனை வரும்போது சாகே ஷேக் இவங்கெல்லாம் வரும்போது ஏதோ கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அதனால் அந்த 5 எழுதிட்டேன். வெளியில் வந்து ஏன்னா இந்த மாதிரிலாம் வாய்ப்புலாம் கொடுத்தாங்க, நல்லா இருக்கும் ஒரு 10 அஞ்சு அந்த எல்லாரும் இருக்கிறாங்க. ஏன் நமக்கு தம்பியே இருக்குதுடா, நீ எவ்வளோ திருப்பி பாரு அப்படின்னு பார்த்தா கீழே. அந்த அளவுக்கு என்னன்னா, ஒரு தீவிரமாக வாசிக்கிறதுன்ற ஒரு பண்பு எனக்கு இருக்குது. அடிப்படையில் நான் ஒரு 17-18 வயதுலேருந்து
பாட்டை பாட்டி இல்லை, அந்த மாதிரியான ஒரு தனி குடும்பத்தில் இருந்ததில்ல. ஆனால் இந்த கதைகள் மேலே எனக்கு தீவிரமான ஆசைகளோ பற்றுகளோ இருக்கும்போது, சின்ன சின்ன இந்த பச்சை பூதம் கருப்பு பூதம் அப்படின்னா நிறைய இந்த ஒரு 2 ரூபாவும் 75 காசு புத்தகங்கள் எங்கள் அப்பா வாங்கி வர சொல்லுவேன். அவர் என்ன பண்ணுவார், எனக்கு ஸ்கூல் துவங்கும் போது நான் லீவ் விடும்போது கேட்பேன், அவர் ஸ்கூல் துவங்கும் போது வாங்கி வந்துடுவேன். ஆனாலும் அதை தீவிரமாக வாசிப்பேன். எனக்கு வந்து அந்த இடத்துல நிறம் பண்ணிட்டு அம்புலிமாமா இந்த மாதிரியான புத்தகங்கள் அதே வளர்ச்சி அடைஞ்சு அது வந்து சாண்டிலியன் வரைக்கும் போய் சாண்டி நான் இப்போ அப்போ சொல்லிக்குவேன் எல்லாருக்கையும், நான் சாண்டிலோட நானும் மூங்கில் போட்டு எல்லாத்தையும் வாசிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு 16 வயசு 10th முடிச்சிருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரு பொறியியல் கல்லூரி விடுதிக்கு போயிருந்தேன். என் தம்பி என் அம்மாவோட சித்தப்பா பையன் ஒருத்தாங்க இருந்தான். அங்கே போனாக்கா ஒரு அவர் நிறைய புத்தகங்கள் வச்சுட்டு அதை தலையணை போல அடிக்கிட்டு அது மேலே துண்டு போட்டு அவர் அங்கே தூங்கிட்டு இருப்பார். அவர் வந்து வெளியில் வேலை செய்கிறவர், அந்த அருவா அந்த ஹாஸ்டலில் வந்து தங்கி இருக்கிறவர். அப்போது அங்கேருந்து ஒரு புத்தகத்தை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த புத்தகம் தான் வந்து லெனின் வாழ்க்கை வரலாறு. அதே தான் வந்து லெனினுக்கு மரணம் இல்லை அப்படின்னு நிறைய தலைப்புகள் அந்த புத்தகம் வந்து இவ்வளோ காலம் நான் தொடர்ந்து வாட்சியில் இருக்கிறேன், சொல்லிகிட்டு இருக்கிறேன், எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமேனா என்னோட அந்த கலகலப்பான வாழ்க்கைக்கு என்னுடைய இட்டு நிரப்பக்கூடிய ஏதோ வேலையை தான் அது பண்ணிட்டு இருக்கேன். அது ஒருபோதும் எனக்கு கேள்வி இருக்கு. ஆனால் நிறைய பூதம் வரும், பேய் வரும், பிசாசு வரும், எல்லாமே வரும், குதிரை வரும், அழகான ராணி வருவா, எல்லாமே இருக்காங்க. தோட்டம் இருக்கும், துறவு இருக்கும், காடு இருக்கும், மானை துரத்தின் போவோம், குதிரையை துரத்தின் போவோம், சண்டை போடுவோம், வால் வீசுவோம், எல்லா கதைகளும் இருக்கும். ஆனால் ஒருபோதும் அது வந்து ஏதோ கிளாஸில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான், அது உள்ளதுக்குள்ளே ஒழுத்துக்குமே ஒரு வேலை செய்யலை. அப்படி வந்து ஒரு வேலை செய்யும் ஒரு புத்தகம்னு எனக்கு தெரியும் தெரியும். ஆனால் முதல் முறையாக இந்த புத்தகத்தை லெனின் வாழ்க்கை வரலாறு வாசித்த உடனே ஏன் கூட அது திருப்பி திருப்பி ஒரு 25 முறை வாசிச்சிருக்கும். ஏன்னா அது என்னென்னா இப்படி உலகத்தில் இப்படிலாம் மனிதர்கள் இருப்பாங்களா, இப்படி எல்லாம் சச்சரவுலாம் இருக்குமா, அதுக்காக ஒருத்தர் வாழ்வானா, இப்படிலாம் ஒரு பெரிய கேள்விகள் எழுப்புது. அது என்ன, இன்னைக்கு கூட வாசித்தேன், இன்னைக்கு கூட எனக்கு இவ்வளோ பேர் கூடி இருக்கிறீங்க, ஏற்கனவே நம்ம அவங்க தொடங்கின காலத்துலேயே நம்ம ஊர்லேயே வந்து கமிஷன் பேசுறதுக்கோ புரட்சியை பற்றி பேசுறதுக்கோ மக்கள் விடுதலை பேசுறதுக்கோ நம்ம தயாராகும். ஆனால் ஏற்கனவே நம்ம 100 வருஷத்தை இல்லையே, ஆனாலும் அப்படியே தான் உட்காந்து கேட்டுருக்குறோம். ஒருத்தோட கட்டுரை வாசிச்சுட்டு போனாரு, அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தேன் எனக்கு தெரியாது, நான் கூட அவ்வளோ தூரம் சீக்கிரமாக அது கேட்டு ஓரளவுக்கு புரியுது. ஆனால் அதான் அந்த அது சராசரியாக ஒரு எளிய மனிதன் அது எவ்வளோ தூரம் புரிய, நம்ம இன்னமும் தோக்கத்திலேயே இருக்கிறாங்க, இன்னும் கூட நம்ம கடந்தே போகலை அப்படின்றது என்னென்னா, நான் இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வச்சுட்டு இந்த புத்தகம் வச்சோடனே இது எதுவும் வேற ஒரு உலகம் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, உலகத்தினுடைய வரைபடங்கள்லாம் பார்க்காதீங்க, ஏன் இப்படி காட்டிலெல்லாம் ஒழிஞ்சி ஏன் அரசியல் பண்ணணும், இது ஏன் இப்படி இருக்குது அப்படி ஒவ்வொன்றா வாசிக்க 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 தான் ஏதோ ஒரு வேற ஒரு உலகம் இருக்குது, ஒரு விடுதலைக்கான ஒரு நோக்கம் இருக்குது. தன்னுடைய வாழ்க்கையில் வந்து சரிக்கு எப்படி இருக்கியாக அனுப்புகிறாங்க இப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. மறுபடியும் அங்கே எப்படி அவங்க சுதந்திரமாக இருக்க முடியும், சரிப்படியும் விட அப்படியாக வராமல்னு சொல்கிற இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அது ஒரு அப்போ நமக்கு ஒவ்வொன்றா விலங்க விலங்க இதெல்லாம் எங்கே இந்த ரஷ்ய இலக்கியங்களுடைய தொடர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மச்சங்கோட எல்லாரும் தாய் சொல்லுவாங்க. அடிப்படையில் நான் எனக்கு யாரும் தூண்டி ஒரு புத்தகம் கூட நான் வாசிச்சேன். அறுபடுங்கள் அந்த நாவல் எழுதுகிற வரைக்கும் எனக்கு அடுத்த மனிதனுடைய தொடர்பே கிடையாது. ஒருத்தர் வந்து இதை நீ வாசி, இதை படி, இந்த நோக்கத்தில் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது வாழ்க்கையில். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நான் வாசிக்கிறது எழுதுறதுன்ற சமூகத்தை பார்க்கறது அப்படின்னு இந்த ரோட்டோரத்தில் உட்காந்து கரியில் ஓவியம் திட்டுறோம் போல தான் இப்படியே திட்டின்னு இருக்கும்போது ஏதாவது இந்த கோடுகளுக்கு எப்பயாவது ஒரு அர்த்தம் கிடைக்கும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நானும் சினிமாவில் பார்க்கறது வரையிறது, எவனை சிரிக்கிறான் சிரிக்கிறவன் வரும், அழுகுறான் அழுகிறவன் வரும். அப்போ தான் வந்து ஏன் சிரிக்கிறான் ஏன் அழுகுறான்ற நோக்கங்களை பற்றியோ அதனுடைய பின்புலங்களை பற்றியோ அதனுடைய அரசியலை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லி கொடுத்ததுன்னா ருஷி இலங்கைகள் தான். ஒருவேளை ருஷி இலங்கைகள்லாம் வாசிக்காமல் போயிருந்தேன் நான் இப்போ குறைஞ்சபட்சம் மன நோயாளியாக மாறிட்டேன். ஒரு ஒரு வீணான வயிற்று படைப்பை செஞ்சுட்டு பழகு நடத்தக்கூடிய ஒரு சராசரியான ஒரு ரொம்ப அறுவதுக்கத்தக்க ஒரு மனிதனாக நான் இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ருஷிய இலக்கியங்களை வாசிக்கும் போது தான் எனக்கு முதல் முதல்ல நான் இவருக்கு வாசிச்சுட்டு பார்த்தா முன்னு பின்ன மனப்பாடமாக பண்ணிடுறேன். அதனுடைய நுழையாத வார்த்தையே கிடையாது இருக்காது. அவர் நீலவாத்து கட்டையாரத்தில் இருந்து கடைசியாக வந்து கில்ல அவரை தாங்கி பிடிச்சி அவர் தடுமாறி படிக்கல, அது கூட எனக்கு காட்சிபூர்வமாகவே தெரியல. சினிமாவுக்கு போனது கூட அந்த நூல் ஒரு காரணமாக இருக்கும். ஒவ்வொன்றத்தையும் நான் ஃப்ரேம் பை ஃப்ரேமாகவே பார்த்துருக்கேன். அவர் சுட்ட பிறகு கூட ஒரு அரசியல் தலைவன் வந்து தன்னை வந்து யாரை தாங்கி பிடிக்கிறது கூட அந்த மனிதர் விரும்ப மாட்டேன். விடுங்க நான் நடந்து போறேன்னு மயங்கி விழுற அளவுக்கு அவ்வளோ ஊக்கமா வெறுமனே செயல். இங்க தியாகினாலே பாவனையான தியாகத்துக்கு கை தட்டுவோம், உண்மையான தியாகி வந்து லூஸ்
ஏமாலியம் பைத்தியக்காரன் பழைய தெரியாது. நாங்களே அப்படிதான் இருக்கணும். நம்ம இங்கே உட்காந்துருந்தோம் கூட அத்தனை பேர் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றது பாய்க்கு. ஏன்னா வந்து பாவனை பண்ற தியாகியை வந்து கொண்டாடுவோம். பொய்யா சினிமா நடிக்கணும் புரட்சி பேர் சொல்லிங்கனாக்கா நம்ம கைத்தடுவோம். உண்மை அவனை புரட்சி பண்ணனாக்கா அவனை கெட்ட வைக்கணும். வீணா பேசி செத்து போயிடுவாங்க, இவன் இவன் வந்து உருப்படாதுங்க அப்படின்ற பட்டங்கள் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தான் நான் கூட இருந்தேன். என்னையும் வந்து அதுல இருந்து மீட்டெடுத்தது வந்து விஷயம் இருக்கேன். குறிப்பாக வந்து மூவர்னு ஒரு நாவல் மக்சிம் காப்பீது, அந்த நாவல் வாசிக்கும் போது தான் எனக்கு எழுதுனே எனக்கு ஆசை வந்தது. அப்புறம் மறுபடியும் அந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அந்த மவுண்ட் ரோட்டில் ஒரு கடை இருக்கு, அதுதான் என்னுடைய பல்கலைக்கழகம். அங்கே தான் எனக்கு அற்புதமான ஆசிரியர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துச்சு. எவ்வளோ சிறப்பான ஆசிரியர்கள், டால்ஸ்டாய், அந்தோன் ஷெகாவ், தாஸ்தவாஸ்தி, அப்புறம் அலெக்சாந்தர் குப்ரின்னு ஒரு அற்புதமான இந்த செம்மணி வலையில், அதில் வந்து செம்மணி வலையில விட அவர் வந்து மலோகன் ஒரு நாவல் இருக்கு, அதில் ஒரு குறுநாவல், அது உள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினுடைய விளைவு தான் கருப்பர் நகரத்தில் நான் மின் அந்த ஒரு மின்சார உற்பத்தி வட சென்னை நிறைய உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். பெயின் ஓன்னு கத்திட்டு இருக்கும். அது எங்க அது எனக்கு ஏன் இது நாங்கள் தான் வாழ்ந்தேன். நான் கல்வி தூக்கி அதை தான் பார்க்க பார்த்தேன். அதனால தான் எழுதுவோம் 13 வயசு வரைக்கும் எனக்கு நான் இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கேன், அதனால எழுதினேன். ஆனால் அது உள்ளத்துக்குள்ள கேட்கிற சித்திரம் எங்கடா அது சின்னதாக அந்த புள்ளி வச்சுதுனாக்கா மலோகின்ற நாவல். அது காளின்னு அர்த்தம். அந்த எலும்பு ஊர் காலையில் வந்து மனிதர்கள் பலி வாங்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, அதை வந்து பலியாகிறாங்க அப்படின்றதுலாம் அவர் எழுதுறாரு அலெக்சாந்தர் குப்ரி. அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு நாவல் இவர் நம்மளுக்கு சிங்கி சைட் மாத்தோம். அவன் வந்து கலைனா அப்படி ஒரு கலை, அவங்க எல்லாரும் எந்திரம் போல எழுதுவான் ரஷ்யர்கள்லாம் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து காதல வந்து அவ்வளோ சிற்பமாக எழுதுகிற ஒரு ஆள் அவரோட அந்த குல்சாரி அன்னைவை இந்த மாதிரி அற்புதமான இதெல்லாம் வாசிக்கும் போது தான் வந்து நான் முன்னாடி அதுக்கப்புறமா பார்த்தா இங்கே தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஒரு மனசுலேருந்து வாசிப்பேன். அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி இந்த செம்பருக்கு என்ன நாவல் ஒன்றா சொல்லுங்க, எல்லாம் தன் சொந்த வாழ்க்கையினுடைய பெருமூச்சுகளாகவே இருக்கு. ஒன்று கூட வந்து மற்ற மனிதனுக்காக அவன் துயரப்படுறான், அவனுக்கான வாழ்க்கையை கொஞ்சம் சிற்பமிடணும், இவ்வளோ சீரழிவாக இருக்குது, அதெல்லாம் சும்மா போகிற போக தோசையிலேருந்து ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு போயிருக்காங்க. பட் அது எனக்கு முதல் முதல்ல ஒரு ரொம்ப பதட்டத்தை உண்டு பண்ண நாவல் வந்து பிறகு பூமணியோட பிறகு. இந்த மாதிரி தான் தமிழ் இலக்கியம் எனக்கு எனக்கும் என்னோட வாசிப்பு உலகத்துக்கும் அது ஒரு பெரிய வித்தியாசங்களை பண்ணும். இப்போ இந்த சூழலில் வந்து ருஷிய இலக்கியங்கள் இந்த ஓவியங்களை பார்க்கும்போது எனக்கு ருஷிய இலக்கியங்கள் அந்த புத்தகங்களில் வர ஓவியங்கள் வந்து அந்த ஓவியம் இருக்குதுங்க. ஆனால் ஒரு கை நீட்டின்னு ஒரு தப்பம் நீ செம்மடைகிறனாலும் கேட்பாங்க ஒரு ஓவியம், அது ரொம்ப அழகாக ஒரு சின்ன அவுட்லைனில் போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போதே ஒரு இளைஞனுக்குள்ள அப்படி ஒரு எழுச்சி வரும். நான் அப்படி எனக்கு ஆகிருக்கும். அது ஜான் ரீடோட ஒரு புக் இருக்கு, அவருக்கு உலகி குளிக்கிய 10 நாட்கள், வேற ஏதோ ஒரு புத்தகத்தில் ஒரு 6-7 புகைப்படங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி லெனினோட அந்த கோட்டை எப்படி துருத்திக்கிட்டு எப்படி நிற்பார் அவர் முதல்ல அது கவச வாகனத்தில் போய் பேசுவார். அது அவர் வாழ்க்கை வரலாறுல இருக்கிற ஒரு விஷயங்க. அவர் முதல்ல அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கணும்னு தோழர்கள் கொண்டு போயிட்டு அவர் கவச வாகனத்தில் என்னென்ன இப்படிலாம் நடக்குன்னே தெரியல, எல்லாரும் தூங்கி தருப்பாங்க நினச்சி போறாங்க கௌரவம் அவரோட துணைவியார். ஆனால் பார்த்தா அவங்க அவ்வளோ விழிப்பாக தோழர்கள் வந்து வாங்க நீங்கள் பேசுகிற அப்படின்னு ஒரு கவச வாகனத்தில் கொண்டு நிறுத்தோம். இதெல்லாம் எனக்கு ஒரு காட்சியாகவே என் உள்ளத்தில் வந்து ஏற்படுத்தி இன்னைக்கு நான் ஒரு சில நாவல்கள் எழுதியிருக்கிறேன்னா அதுக்கு முற்று முழுசாக வந்து ருஷி இலக்கியங்கள் தான் நான் நினைச்சேன். அந்த புத்தகங்கள் ருஷி இலக்கியங்கள் இல்லாமல் இந்த ருஷிய புரட்சி வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இங்கே வந்து தினகரனாக இருந்த என்னை வந்து ஒரு கரண்ட் அத்தியாக மாறிச்சுனோம். அவங்க கொடுத்த அந்த எளிதான புத்தகங்கள், ஏன்னா அதெல்லாம் வந்து 20 ரூபாய் 25 ரூபா வாங்கினோம். இன்னைக்கு கூட போட்டோம் வீரம் விளைந்தது, அது வந்து நான் வாங்கும்போது 15 ரூபாய்க்கு வாங்கினேன் 2 புத்தகம். அது 25 வருஷமாக என் கூட வாழ்ந்துருந்தது அந்த புத்தகம். இன்னைக்கு காலையில் வச்சு அவங்கள ஃபோட்டோ போட்டு முகநூலில் போட்டாங்க. அது மாதிரி ஒரு 100 புத்தகங்கள் சோவியத் நாட்டில் அச்சிடப்பட்டது. அதை பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக அது ஒரு பெரிய கவர்ச்சியாக சோவியத் நாட்டில் அது என்ன சோவியத் நாடு இப்படி தேடுறது இந்த மாதிரியான பண்பு நிலை அது அந்த ஒரு குணமாற்றத்துக்கு வந்து என்னென்னா ஆழ்ந்து கவனிக்கிற அந்த பண்பே நம்ம கையில் இல்லாமல் போயிடுச்சா. ஏன் நம்ம வழக்கமாக ரொம்ப காலமாக கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம், எந்த விதமான மாற்றமும் நிகழ்த்தாங்க, யாரோ ஒன்றா சேர்ந்து கொள்வாங்களா அவங்களோட கஷ்டப்படுமோ, இந்த பிழகிய மனநிலையிலேயே நாம் இருக்கோம். ஒவ்வொரு இளைஞரும் வந்து இப்போ என்னால் வந்து நான் ரொம்ப குச்சி சுபாவி இயல்பாவே நான் போய் இங்கேயாவது ஒரு அறைகளை புத்தகம் வச்சுப்பேன் எழுதிட்டு இருப்பேன் அவ்வளோதான் செய்வேன். மிக சமீபத்தில் தான் பேசுகிறோம்,
இப்போ தெரியும் நீங்கள் நான் ரொம்ப தடுமாறி பேசிட்டு இருக்கோம், ஆனால் உண்மையாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நூற்றாண்டு விழான்றது வந்து அது எவ்வளோ பெரிய விஷயமா இதை பண்ணியிருந்தோம். நாம என்ன முடிச்சிருக்கோம் மேலே, ஆனால் நம்ம இப்போ தான் வந்து ஒன்றாம் கிளாஸ் உட்காந்து துவக்க நிலையில் இருக்கிறோம். அப்போ இன்னும் கூட வந்து நான் எங்கேயுமே துணைவியார் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, கூட்டு வந்தேன் அவங்களுக்கு ஆச்சரியம் வந்திருக்கேன். அது ரொம்ப வேற கூட்டுவேன், நான் வந்து தனியாக ஓடிடுவேன். சரி, இன்னைக்கு இது வந்து என்னாக்கா என் உள்ளத்தில் அவ்வளோ பெரிய நிகழ்வுகளை ஏற்படுத்தின இந்த விஷயம்.